இப்போ இந்த கண்ட்ரோல் ஃப்ளோவில் ஃபார் லூப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே என்கிட்ட நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, லைக் ஒரு டுடுன்னு வச்சுக்கலாமே. இந்த டுடு அப்படிங்கிறதுல டாஸ்க் ஒன் அண்ட் டாஸ்க் டூ அந்த மாதிரி ஒரு நாலு டாஸ்க் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து சேம் எலமெண்ட் தான், கரெக்டாக. அதாவது எனக்கு இங்கே எல்ஐ அப்படிங்கிற ஒரே ஒரு டேக் தேவைப்படுது, அந்த டேகுக்குள்ளே இருக்கக்கூடிய டேட்டா மட்டும்தான் மாறுது, அதர்வைஸ் இது எல்லாமே சேம் தான். யூஸ்வலாக நம்ம HTML-ல என்ன பண்ணுவோம், இது மாதிரியான ரிப்பீட்டட் டேட்டா வந்தாலும் அதை அப்படி டூப்ளிகேட் பண்ணி தான் போடுவோம். அப்படி டூப்ளிகேட் பண்ணி போடாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லூப் யூஸ் பண்ணி இந்த எலமெண்ட்டை நம்மளால் டைனமிக்காக இங்கே ரெண்டர் பண்ண முடியும். இங்கே டாஸ்க் 1, 2, 3 அப்படின்னு மூணு தடவை நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து நம்மளால் டைனமிக்காக மாற்ற முடியும். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட காம்போனன்ட் ஃபைல்ஸுக்கு போயிட்டு இங்கே டாஸ்க் அப்படின்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கலாம். இது ஒரு அரே. இந்த அரைக்குள்ளே இப்போ இனிஷியலாக நம்ம டாஸ்க் 1 டாஸ்க் 1 டாஸ்க் 2 டாஸ்க் 3 அப்படின்ட்டு மூணு ஸ்ட்ரிங்கை இங்கே வச்சுருக்கலாம். இப்போ இந்த டாஸ்க் 1, டாஸ்க் 2, டாஸ்க் 3 அப்படிங்கிறத இங்கே வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த கண்ட்ரோல் ஃப்ளோவில் ஃபார் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, இந்த ஃபார் அப்படிங்கிறத போட்டோன்னே இங்கே என்ன, இங்கே ஒரு சிண்டெக்ஸ் ஃபில் ஆயிடுது. இந்த சிண்டெக்ஸில் இந்த ஐட்டம்ங்கிறது வந்து ஒரு ஐட்டம், ஐட்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டாவில் இருந்து ஒரு ரெக்கார்டை எடுத்து அந்த வேல்யூவை தான் இந்த ஐட்டம் அப்படிங்கிறது வச்சுருக்கோம். ஓகேவா, இப்போ நம்மளோட சினாரியோவில் நம்மக்கிட்ட டாஸ்க் அப்படின்ட்டு ஒரு டேட்டா இருக்குது, டாஸ்க்ஸ். ஸோ இந்த வேரியபிள் இருக்குது. இந்த டாஸ்க் அப்படிங்கிறதுல இது என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு டாஸ்க்கை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். அப்போ இந்த லூப் வந்து லூப் ஆகும்போது இந்த டாஸ்க் அப்படிங்கிற இடத்துல ஃபஸ்ட் டைம் டாஸ்க் 1 அப்படிங்கிறது இருக்கும், அடுத்து டாஸ்க் 2 இருக்கும், அடுத்து டாஸ்க் 3 இருக்கும். அப்போது இது கரெக்டாக வேலை செய்யுதா அப்படிங்கிறத இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த எல்ஐயை கட் பண்ணி இந்த லூப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போட்டுட்டு இங்கே டாஸ்க் 1, டாஸ்க் 2, டாஸ்க் 3 அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே டைரெக்டாக நம்மளோட டாஸ்க்கை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த டாஸ்க் அப்படிங்கிறதுல என்ன வேல்யூ இருக்கோ அதை நான் அப்படி இங்கே பிரிண்ட் பண்ணிட்டேன். அப்போ என்ன நடக்கும், இந்த காம்போனன்ட்ஸில் இருக்கிற டாஸ்க்குங்கிறத மொத்தமாக லோட் பண்ணும், ஃபஸ்ட்டு எலமெண்ட் எடுத்து இதை ஃபஸ்ட்டு டாஸ்க் ப்ரிண்ட் பண்ணும், அடுத்து இதை ப்ரிண்ட் பண்ணும், இந்த மாதிரி ஒவ்வொன்றா ப்ரிண்ட் பண்ணும். இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கனாலும் அதே டேட்டா தான் இங்கே நமக்கு வந்திருக்கு, சேம் ரிசல்ட் வந்திருக்கு, டாஸ்க் 1, டாஸ்க் 2, டாஸ்க் 3. இப்போ நான் இதில் போயிட்டு எதாவது சேஞ்ச் பண்ணேன்னா அது இமீடியட்டாக இங்கேயும் சேஞ்ச் ஆகும். எஸ், சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ இது மாதிரி தான் ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு காம்போனண்ட்டை, அதாவது ஒரு ஒரே சேம் காம்போனண்ட் ஆனால் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய டேட்டா மட்டும்தான் மாறுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஃபார் லூப்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் ரீயூஸ் பண்ணிக்க முடியும். அதனால் என்ன ஆகும்னா, கோடோட லைன்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் கோட்ஸ் வந்து கம்மியாகும், அண்டு நம்மளோட அப்ளிகேஷன் ஈஸியாகவும் ரீயூசபிள் பண்ணுறதாகவும் இருக்கும். ஓகே, இப்போ இந்த டாஸ்க்கை வந்து நான் டைனமிக்காக அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்டர் யுவர் டாஸ்க் அப்படின்னு வச்சுக்கலாம்.
இப்போ இந்த காம்போனன்ட் ஃபைலில் நான் ஆட் டாஸ்க் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா, இந்த டாஸ்க் அப்படிங்கிற வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அதை இந்த டாஸ்க்ஸுங்கிற அரேக்குள்ளே புஷ் பண்ணணும். ஓகே, இந்த ஃபங்க்ஷனை இப்போ நம்ம கால் பண்ணோம்னா, இது இங்கே இருக்கிற வேல்யூ எடுத்து இதுக்குள்ளே புஷ் பண்ணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டாஸ்க் அப்படிங்கிறத அகெயின் வந்து ஜஸ்ட் எம்டி ஸ்ட்ரிங்காக மாற்றி விட்டுரும். இப்போ இங்கே போயிட்டு என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பட்டன் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த பட்டனில் ஒரு கிளிக் ஈவெண்ட் வச்சுருக்கோம். இந்த ஈவெண்ட் நடக்கும் போது ஆட் டாஸ்க் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இதை சேவ் பண்ணிக்கலாம். இங்கே அது அப்டேட் ஆகிருக்கு, ரன் பண்ணி பார்க்கலாம். டாஸ்க் 4 அப்படின்னு ஆட் பண்ணிவிட்டு ஆடை கிளிக் பண்ணனா, எஸ் இப்போ இங்கே இது ஆட் ஆகிடுச்சு. இது மாதிரி நம்மளால் டைனமிக்காக ஒரு வேரியபிளை ரெண்டர் பண்ண முடியும் இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணி. ஓகே கைஸ், இது வரைக்கும் இந்த லூப் அண்ட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.